ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோ பார்த்தாலே போதும் நான் நினைத்தது நடக்கும். ஆக்சுவலி இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். உங்களுக்கே தெரியாம கூட இந்த டெக்னிக் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டெக்னிக் தான். ஆக்சுவலி இதோட பேர் சொன்னாவே போதும் உங்களுக்கு இதோட கான்செப்ட் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். விஷன் போர்டு டெக்னிக், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ட்ரீம் என்னவோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டாக ஒன்று நம்ம ரெடி பண்ணிட்டு டெய்லி அதை நம்ம பார்த்துட்டு வந்தால் மட்டும் போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம பார்த்துட்டு வந்தாவே அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் ஒரு ஆசை. நான் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரு படத்தை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே நான் இது மாதிரி ஆகணும், நான் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு எனக்கு பயங்கரமாக வரணும். ஸோ ஒரு வெறியை கொண்டு வர மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் டெய்லி என் கண்ணுக்கு நேர் பார்த்துட்டு இருக்கேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வம் எனக்கு அதை அதிகரிச்சுட்டே இருக்கும். நான் எப்பெல்லாம் வந்து அந்த படத்தை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேனோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து என் மனதில் நானே எனக்கு பூஸ்ட் அப் பண்ணிப்பேன். நான் எப்பெல்லாம் வந்து என்னால் முடியாது அப்படின்னு நான் வெக்ஸ் ஆகிறேனோ அந்த நேரங்களில் நான் அந்த படத்தை பார்க்குறப்ப இல்லை என்னால் முடியும், நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேன், நான் நினச்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்தே தீருவேன், இது என் உலகம், இதெல்லாம் நான் வாழ்ந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வரும். இந்த எண்ணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷன் போர்டு நமக்கு கொடுக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கும்போதுலாம் அந்த ஆர்வம் நமக்கு வரும். நம்மளை நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ண ஆரம்பிப்போம், நமக்கு நம்மளே ஒரு வெறி வர ஆரம்பிக்கும். ஓகே, ரெண்டாவது இதில் ஒரு சந்தேகம் சில பேருக்கு இருக்கும். சார், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வுக்காக பண்ண போகிறோம், எங்கள் வீட்டுக்கிட்ட வீட்டில் இருக்கவங்களுக்கு இது தெரியாது, ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு தெரியாமல் தான் பண்ணியானோ, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் ஒர்க் அவுட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுங்க. காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியவே உங்களால் சொல்ல முடியல. அந்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் இல்லாத ஒரு வீக்கான பர்சனாக இருக்கீங்கன்னா உங்கள் மனதுக்கே அது வந்து தப்பு அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்கள் மனதுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனதில் இருந்தால் அந்த விஷயம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கணும். வரக்கூடிய எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்சி நடக்குமே. நமக்கு நினைத்தது நடக்கணும் அப்படின்னா நம்ம மனதுக்கு முதல்ல அது மேலே நம்பிக்கை வேணும். நான் பண்ணக்கூடிய விஷயம் நல்ல விஷயம்தான், இது எனக்கு நல்லதுதான், இதனால் எனக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு உங்கள் மனம் வந்து அந்த விஷயத்தை வந்து நல்லதாக ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கக்கூடிய விஷயம்தான் உங்களுக்கு நடக்கும். உங்கள் மனமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணால் உனக்கு பிரச்சனை தான் வரும், உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் வரும் அப்படின்னு உங்கள் மைண்டு சொல்லிச்சுன்னா அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் அது பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும்னு. ஸோ அதை பண்ணாமல் தடுக்க வேண்டியதாக உங்களோட இன்னொரு மனம் சொல்லும். அதை நம்ம ஒரு நினைப்பதுங்களா, சில டைம் இது பண்ணலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு ரெண்டு கட்ட சூழ்நிலைக்கு நம்ம வந்து நிற்போம். அப்படி நிற்கும்போது கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கிறது கஷ்டம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரி இது சரியான விஷயம் அப்படின்னு நான் ஆல்ரெடி முன்பகுதியில் கூட ஒன்று சொல்லியிருக்கேன். மற்றவங்களுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சாலும் உங்களுக்கு சரின்னு தெரிந்தால் அது நீங்கள் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாவம், இது வந்து தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம நாட்டோட இராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதிரி நாட்டு படை வீரர்களை கொல்லணும், ஆனால் அவங்களுக்கு அது சரி. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க பண்ணுறது சரி அப்படின்னு அவங்க மனதுக்கு தோணுது. அப்படி சரி அப்படின்னு அவங்களுக்கு தோன்றனால அவங்க பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா தப்பே கிடையாது, அதில் பாவமே வராது. ஸோ நீங்கள் தப்பே பண்ணாலும் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அது தப்புன்னு நினைத்தாலும் உங்களோட மனதுக்கு அது 1% கூட தவறு அப்படின்னு தோணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும். ஸோ நீங்கள் தெளிவாய்க்கோங்க, உங்களோட மனதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் தவறு இல்லை அப்படின்னு தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, நீங்கள் எல்லாமே கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா எப்படி பண்ணுன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு கார்ட்போர்டு ஒன்று வாங்கிக்கோங்க, இல்லாட்டி இந்த தர்மாக்கோளில் வாங்கக்கூடிய அதை கூட வாங்கிக்கோங்க. உங்களோட ட்ரீமை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தான் அதில் ஒட்ட ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்று தான் ஒட்டணுமா அப்படின்னு கேட்க வேண்டாம். நம்மளோட ட்ரீம் எதுவோ அதை ஃபியூச்சரோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வெறுமனவங்களை கல்யாணம் பண்ணணும், அதே மாதிரி நான் வந்து ஒரு கலெக்டர் ஆகணும், நான் நிறைய மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்களோட ட்ரீமில் வந்து நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்கீங்க, நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறீங்க, நீங்கள் காரில் போகும்போது உங்கள் குடும்பத்தோட நீங்கள் காரில் போகிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களை வாழ்த்துறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ட்ரீமை ரெட் பண்ணுங்கள். அப்போ என்னாகும், உங்களோட ட்ரீம்லேருந்து நீங்கள் வந்து கலெக்டராகி நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட காரில் போகும்போது எல்லாருமே உங்களை வாழ்த்துறாங்க. ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட கார் அந்த இடத்துல வந்திருக்கலாம், அதே மாதிரி நீங்கள் கலெக்டர் ஆகணும்னு நினச்சது நடந்திருக்கும், அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டவங்களை திருமணமும் பண்ணியிருப்பீங்க, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் அங்கே வாழ்ந்துட்டுருக்கீங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
உங்களோட ட்ரீமை முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ என்ன பண்ணால், அதுக்கு சம்மந்தமான பிக்சர்ஸ்லாம் ரெடி பண்ணி, ஒன்று நீங்கள் வந்து நெட்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், இல்லை நீங்களே உங்களோட கையால் மேனுவலாக வரையலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு படம் நம்ம பார்ப்போம், அந்த படத்தை பார்க்கும்போது இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் பார்க்கும்போது அப்படியே உங்களோட லைஃப்பில் எனக்கு இந்த மாதிரி நடக்காதா அப்படின்னு தோணும் இல்லைங்களா, அப்படி தோணக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை அதில் மாட்டிடுங்க. ஸோ எதை பார்க்கும்போதுலாம் என் வாழ்க்கையில் எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு சம்மந்தமான ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிக்சர்ஸ்லாம் ரெடி பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்போர்டில் ஒட்ட வச்சுருங்க. அதை ஒட்டிட்டு நீங்கள் டெய்லியும் தூங்கி கண்ணை முழிக்கிற இடம் எதுவோ அந்த இடத்துல அதை ஒட்டச்சுருங்க. பிகாஸ் நீங்கள் காலைல எழுந்திரிச்ச உடனே பார்க்கக்கூடிய விஷயம் அதை தான் இருக்கணும். அதை பார்க்கும்போதுலாம் நான் இந்த வாழ்க்கை வாழணும், இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சி ஆகணும், இதுதான் என்னுடைய லைஃப் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். அப்படி ஒரு கார்ட்போர்டை ரெடி பண்ணிட்டு டெய்லி அதை பாருங்கள். முடிஞ்சால் அந்த இதை பிக்சர் எடுத்துகிட்டு உங்களோட ஃபோனில் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா இடங்களையும் அது வர மாதிரி ஒரு ரெண்டு மூணு கார்ட்போர்டாக ரெடி பண்ணிட்டு உங்கள் வீட்டில் நிறைய இடங்களை ஒட்ட வச்சுருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் அதை அடைஞ்சே தீருவீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். அந்த அளவுக்கான ஒரு போர்டை ரெடி பண்ணிட்டு அதை நீங்கள் பார்க்குற எல்லா இடங்களையுமே ஒட்டிடுங்க. நாளாக 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 நீங்களே செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஆக ஆரம்பிப்பீங்க. என்னால் முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்க. உங்களை நிறைய டிமோட்டிவேட் பண்ணுறக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எதுக்கடா கேனத்தனம இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு உங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிமோட்டிவேட் ஆகும்போதெல்லாம் நீங்கள் திரும்பி இதை பாருங்கள். பார்க்கும்போது எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு உலகத்தில் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான், அப்போ அவனால் வாழும்போது ஏன் என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் உங்களை நினச்சிக்கோங்க. ஒரு ஜப்பானில் ஒரு பழமொழி இருக்குது, உன்னால் முடியுமா என்னால் முடியும், அவங்களால முடியுமா அப்போ என்னால் முடியும், யாருனாலையுமே முடியாதா அப்பையும் அது என்னால் மட்டும்தான் முடியும். இதுதான் ஜப்பானோட பழமொழி. ஸோ ஒரு விஷயத்தை அடுத்தனால பண்ண முடிஞ்சால் உங்களாலே பண்ண முடியும், அதை மறக்காதீங்க. இந்த உலகத்தில் யாருனாலையுமே பண்ண முடியாட்டியுமே உங்களால் பண்ண முடியும். நீங்கள் ஆசைப்படக்கூடிய ட்ரீம் லைஃப் உங்களால் வாழ முடியும், எவனாலையுமே வாழ முடியாட்டியும் உங்களால் மாட முடியும். ஏன்னா நம்ம நினைக்கக்கூடிய வாழ்க்கை நம்மளோடது, அப்போ நம்ம தான் இந்த வாழ்க்கையை வாழும். ஸோ மறக்காதீங்க, உங்களை நீங்களே எக்ஸ்ட்ரீமாக செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி டெய்லியும் பார்த்துட்டு வந்துட்டுருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஆனால் நீங்கள் கேட்கலாம் எத்தனை நாளில் நடக்கும்ட்டு, இதுக்கான ஆன்சர் வந்து எங்கிட்ட கிடையாது. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் உடனே நடக்கலாம், சில பேருக்கு லேட்டாக நடக்கலாம். பிகாஸ் அந்த செல்ஃப் மோட்டிவேட்டட் பொறுத்து, ரெண்டாவது நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை பொறுத்தும் நீங்களுடைய உங்களுடைய விருப்பங்கள் மாறிட்டே இருக்கும். ஆனால் நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. நீங்கள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு வந்து சிக்ஸ் பேக் வச்சு நல்லா ஃபிட் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் ஜிம்முக்கு போனால் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட உடம்புக்கு தகுந்த மாதிரி அது மாற ஆரம்பிக்கும். அவங்க உடம்புல இருக்க ஃபேட்டுக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஆனால் கண்டிப்பாக நம்பிக்கையோட அவன் தினமும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தனா ஒன் டே அவன் அதை அடைஞ்சிருவான், அவ்வளோதான். ஸோ ஒன் டே நீங்கள் உங்கள் கோலை அடைஞ்சிருவீங்க, அந்த நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே 100% நீங்கள் நினச்சதை அடைவீங்க. ஆனால் அது இன்னைக்கு நான் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நடந்தே தீரும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. நீங்கள் நம்பிக்கையோட பண்ண. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.